நேற்று நடைபெற்ற பஞ்சாப் அணிகளுக்கு எதிரான ஆட்டத்தில் ஒரே ஓவரில் 31 ரன்களை வாரி வழங்கி மும்பையின் அர்ஜுன் டெண்டுல்கர் மோசமான சாதனையை நிகழ்த்தியுள்ளார். டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்த மும்பை அணி முதல் 15 ஓவர்களில் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தியது. பஞ்சாப் அணியில் துவக்க வீரராக களமிறங்கிய மேட் ஷாட் 11 ரன்களுக்கு அவுட்டாக மற்றொரு துவக்க ஆட்டக்காரர் பிரப்சிம்ரன் சிங் 26 ரன்கள் அடித்திருந்த போது அர்ஜுன் டெண்டுல்கர் பந்தில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த அதர்வா டைட் 29 ரன்களுக்கு அவுட்டாக தடுமாறிய லிவிங்ஸ்டன் 10 ரன்களுக்கு வெளியேறினார். ஒரு கட்டத்தில் பஞ்சாப் அணி 15 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 118 ரன்கள் மட்டுமே அடித்திருந்தது. அர்ஜுன் டெண்டுல்கர் தனது முதல் 2 ஓவர்களில் 17 ரன்கள் விட்டுக் கொடுத்து 1 விக்கெட் வீழ்த்தியிருந்தார். ஆனால் அர்ஜுன் வீசிய 16th ஓவரில் ஆட்டத்தின் போக்கு முழுவதுமாக மாறியது. அவர் வீசிய அந்த ஓவரில் 2 சிக்சர்கள், 4 பவுண்டரிகள், 1 நோபால், 1 வைடு என ஷாம்கரன் மற்றும் ஹர்பிரீத் சிங் ஜோடி மொத்தம் 31 ரன்கள் விளாசியது. முடிவில் கடைசி 5 ஓவர்களில் மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் அணி 96 ரன்கள் குவித்தது. மொத்தமாக அந்த அணி 20 ஓவர்களில் 214 ரன்களை குவித்தது. பின்னர் விளையாடிய மும்பை அணி 201 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஆட்டத்தின் போக்கை மாற்றிய அர்ஜுன் டெண்டுல்கரின் பந்து வீச்சை மும்பை அணியின் ரசிகர்கள் தீவிரமாக விமர்சிக்க துவங்கியுள்ளனர். இந்த போட்டியில் 3 ஓவர்களை வீசிய அர்ஜுன் 1 விக்கெட்டை வீழ்த்தி 48 ரன்களை விட்டுக் கொடுத்து மோசமான சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். ஒரே ஓவரில் 31 ரன்களை விட்டுக் கொடுத்த அவர் IPL ஒரு ஓவரில் அதிக ரன்களை வழங்கிய 2nd மும்பை அணி பவுலர் என்ற மோசமான சாதனையை படைத்துள்ளார். இந்த பட்டியலில் 2022 ஆண்டு KKRக்கு எதிராக ஒரு ஓவரில் 35 ரன்களை வாரி வழங்கிய டேனியல் சாம்ஸ் முதலிடத்தில் உள்ளார்.